ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துபாய் டேரக்டர் பாலா யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் நீ இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் இருக்குது அபுதாபி அதை பற்றி ஒரு சின்ன ப்ரிவியூ இந்தியா மஸ்ட் வின் கேம் உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் மூணு மேட்சும் கன்ஃபார்மாக ஜெயிச்சாகணும் ஸ்காட்லாண்ட் நமிபி ஆப்கானிஸ்தான் ஹியூஜ் ரன் ரேட்டில் ஜெயிச்சாகணும் ஏன்னா பாகிஸ்தான் தோத்துட்டோம் நியூசிலாண்டு தோற்றுட்டோம் என்ன நடக்க போது ஆப்கானிஸ்தான் அஃப்கோர்ஸ் இந்தியா கேன் பீட் ஆப்கானிஸ்தான் இந்தியா தான் ஃபேவரேட்டு ஆப்கானிஸ்தான் பட் இண்டியா தான் நியூசிலாண்டுக்கு எதிரையும் ஃபேவரேட்டு பாகிஸ்தானுக்கு எதிரும் ஃபேவரேட்டு தோத்துட்டோம் பட் இப்போ சோஷியல் மீடியா விளையாட்டு மீடியா விளையாட்டு பப்ளிக்காகவிட்டு ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் விராட் கோலி ஒன் டே இன்டர்நேஷனலேருந்து தூக்கு டெஸ்ட்லேருந்து தூக்கு கேப்டனை தூக்குன்னு எல்லாம் சத்தம் போட்டுட்ருக்காங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க குழந்த வரைக்கும் வரும் போயிட்டாங்க அதெல்லாம் தப்பான விஷயங்கள் அவங்க பேசுகிறதெல்லாம் கிரிக்கெட்டில் நடக்கிறதான் எஸ் பேட் பர்ஃபார்மன்ஸ் அவங்களும் ஹியூமன் தானே ரோபோட்டிக்ஸ் இல்லை அவங்கன்னா ரோபோவா என்ன யாப பார்த்தாலும் பெர்ஃபார்ம் இருக்கணும்னு சில மிஸ்டேக்கள் நடந்தது எம்எஸ் தோனி வேறு இருந்தும் ஏன் நடந்ததுன்னு தெரியல ஒருவேளை டூ மணி குக்ஸ் ஸ்பாயின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி எம்எஸ் தோனி வந்தனாலேயும் பிரச்சனை என்னன்னு தெரியல ஷாஸ்திரி என்ன சொல்கிறாரு தோனி என்ன சொன்னார்ன்னு ஆப்கானிஸ்கான் சிம்பிள் மேத்தமேட்டிக்கலி இந்தியா ஸ்டில் கு அண்ட் குவாலிஃபை கஷ்டம் தான் பட் ஸ்டில் மூணு மேட்ச்சு ஹியூஜ் மார்ஜினில் ஜெயிக்கணும் ஆப்கானிஸ்தான் ஷுட் பீ நியூசிலாண்ட் சிம்பிள் நியூசிலாண்டு எல்லா மேட்ச் ஜெயிச்சிச்சுன்னா இந்தியா வில் பி அவுட் இந்தியா மூணு மேட்ச் ஜெயித்தாலும் இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் மைக்கேல் வான் அவர் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கமெண்ட் சொல்லிகிட்டே இருப்பார் அவர் சொன்னார் இந்தியா வந்து மாடர்ன் டே கிரிக்கெட் விளையாட தெரியல டி டுவெண்ட்டின்னு இதே அவரோட இங்கிலாண்டு டீமாக தான் இந்தியாவில் த்ரீ ஒன் இந்தியா அடிச்சது த்ரீ ஒன்னோ ஃபோர் ஒன்னோ அடிச்சது ஒரு நாலு மாதம் முன்னாடி டி டுவெண்ட்டியில் நேவருக்குன்னு நினைக்கிறேன் ஒன் டக்குன்னு ஒரு கமெண்ட் விட்டார் இந்தியாவுக்கு மாடர்ன் டே கிரிக்கெட் விளையாட தெரிலன்னு நியூசிலாண்டுக்கு எதிராக அஃப்கோஸ் பேட்டிங் ஷாப்பில் எதுக்காக ரோஹித் ஷர்மா நம்பர் ஒன்றில் த்ரீ அமிச்சாலும் எனக்கு புரியவே இல்லை இன்னும் எதுக்காக ஷைன் அப்ரி இது லெஃப்ட் அவுட் ஆகிட்டார்னால ட்ரெண்ட் போல்ட்டுக்கிட்டே அவுட் ஆகிவிடுவார் ட்ரெண்ட் பால்ட்டு அவருடைய டீம்மேட்டு மும்பை இந்தியன்ஸில் ஐபிஎல்லில் டெய்லி ஒரு நூறு பால் ஆனால் ஃபேஸ் பண்ணியிருப்பார் நெட்ஸில் ஸோ அந்த இடத்துல பெரிய ஹியூஜ் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க பேட்டிங் ஆண்டு ஷபுள் பண்ணியிருக்கவே கூடாது ஸோ இந்த மாதிரி தவறுகள் பண்ணனால தான் நம்ம தோத்தம் விராட் கோலி பிரஷரில் தான் இருக்காரு இதான் லாஸ்ட் வேர்ல்டு கப்பு தெரியும் ஆப்கானிஸ்தான் ரெண்டு ஓப்பனர் இருக்காங்க ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெலோஸ் ஜஸாய் அஸ்ரத்துல் ஜசாயோ முகமது ஷசாத் அந்த விக்கெட் கீப்பர் அவர் தான் அவங்க ரெண்டு பேரும் எதிர யார் போலிங் போகிறா அக்கரம் போட்டானா பும்ரா போட்டானா ஏன் போத்தம் போட்டானா யாராலும் கண்ணை முடிவுட்டு அடிப்பாங்க அவங்க சுச்சுவேஷனே பார்க்க மாட்டாங்க கிளிக் ஆகிடுச்சின்னு அவ்வளோதான் ஸ்கோர் எங்கேயோ போய்ட்டு க்ளிக் ஆகலன்னா அவ்வளோதான் மூணு ஸ்பின்னர் வேல்ட் கிளாஸ் நம்ம நம்மளே தெரியும் நபி ராஷித் கான் முஜீப் அவங்கள வாடணும் வி வெரி வெல் வி ப்ளே வெரி வெல் ஸ்பின்னர் இப்படி தான் சொல்லிகிட்டே இருக்கேன் யூஸ் ஓதி அவுட் பண்ணிட்டு போயிட்டாரு நிறைய ரெண்டு விக்கெட்டு இந்தியாவுக்கு எதிராக ஸோ கண்டிப்பாக இந்தியா தான் ஃபேவரட் இந்தியா தான் ஜெயிக்கும் இன்னும் ஹார்டாக வரணும் நிறையா என்ன கேட்டால் ஃபஸ்ட்டு டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் பண்ணி பெரிய ஸ்கோரை போட்டுருங்க இவங்களை சீக்கிரமாக அவுட் பண்ணால் தான் நட்டுரேன் ரைட் நல்லா சூப்பராக போகும் ஏன்னா ஆப்கானிஸ்தான் வந்து ஸ்காட்லாண்டு நம்பிபியாக்கு எதிராக நூறு நூறு ரன்னுக்கு மேலே ஜெயிச்சதுனால அவங்க நெட் நெட்ரெயின் ரொம்ப பயங்கரமாக ப்ளஸ்ஸில் இருக்குது சூப்பராக ஸோ ஏகப்பட்ட ஈக்குவேஷன் இருக்குது குவாலிஃபை ஆனாலும் நெக்ஸ்ட் மூணு மேட்ச் ஜெயிச்சு பாயிண்ட்லேயேன்னு லாக் ஆகட்டும் பார்ப்போம் என்ன ஆகுன இந்தியாவுக்கு ஒரு ஃபேவர் என்னென்னா கடைசி மேட்ச்சை நம்பிபியாவுக்கு எதிராக நவம்பர் ஏழு துபாயில் நடக்க போகுது குவாலிஃபைங் ரவுண்டில் டஃப் டீம் டஃப் தான் கடைசி ரெண்டு வருஷத்தில் இருபத்தோரு டி ட்வெண்ட்டி ஜெயிச்சிது இந்தியா முப்பது மேட்சில் ஸோ இட்ஸ் நாட் அட் வேறு பேட் சைட் ஒரு பேட் டோர்னமெண்ட் எந்த டோர்னமெண்ட் இன்னும் நடக்க வேண்டியது போன வருஷம் நடந்திருந்தால் இந்தியா ஃபேவரேட்டு கண்டிப்பாக இந்தியா ஜெயிச்சுருந்திருக்கோம் ஐபிஎல் பாதி விளையாடி பாதி கொண்டு போய் ஷூட் பண்ணி அவள் துபாயில் வைக்க வேண்டிய கட்டாயம் பேண்டமிக்கனால் அதனால் அது முடிக்க வேண்டிய கட்டாயங்கள் ஃப்ரான்ச்சைஸுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயங்கள் இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுனால் ஃபெட்டிக் ஆகிட்டாங்க இன்னொன்று தெரிஞ்சுங்க எப்போது ஐபிஎல்ல நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்களே பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா ஐபிஎல் ஆடும்போது எதிர ஒரே ஒரு நல்ல போலர் தான் கிடைப்பாங்க டீமில் இன்டர்நேஷனல் அடம் அஞ்சு போலரும் டாப் கிளாஸ் போலர் இருப்பாங்க ஒவ்வொரு சைடில் உங்கள்க்கு தெரியும் ஸோ அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஷைனா ஃப்ரிதி ஹசன் அலி ஷசாத் இது ஷதாப் கான் ஹாரிஸ் ராப் இந்த மாதிரி டாப் கிளாஸ் போலர்ஸ் எல்லாம் நியூசிலாண்டுக்கு எதிரையும் ட்ரென் போல்ட்டு சவுதி ஜிம்மி நீஷம் மிஷோதி இன்னும் சாட்னர் எல்லாம் சேட்னார் சென்னை சூப்பரையும் விளையாடவே இல்லை ஏன்னா ஸோ இதெல்லாம் ஒரு ரீசன் இந்தியா தோத்துதுக்கு ஏன்னா அவங்க எவ்வளோ ஒரு ஈவன் ஐபிஎல்லில் கூட சாட்னரை விளையாடல நம்ம இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு விளையாடணும் அஞ்சு குவாலிட்டி பிளான் அவங்ககிட்ட மூணு குவாலிட்டி இருக்காங்க அவங்க விளையாட்டிங்கன்னா போதும் விளையாடுவாங்க கண்டிப்பாக ஏன்னா இவ்வளோ கிரிட்டிசிசமாக ஆச்சு ரொம்ப பிரச்சனையாகிடும் இந்தியா கேன் இந்தியா பாகிஸ்தானே ஜெயிச்சிருக்கலாம் ஆப்கானிஸ்தான் நியூசிலாண்டு ஜெயிச்சிருக்கலாம் காம்பினேஷன் வாஸ் வெரி ராங் இப்போ தர்ட்டி ஐடியா தான் இருக்கும் அவர் தான் இந்த மாதிரி ஐடியாலாம் கொடுப்பாரு ஸ்பின்னர் தப்பாக போகிறது ஆர்திக் பண்ணியை தேவையில்லாமல் விளையாட விடுறது போலிங்ல அது ஹார்திக் பண்ணணும் டீம் காம்பினேஷன் கரெக்டாக செக் பண்ணுங்கள் சூரியகுமார் ஏதோ கொண்டு வாங்க உள்ளே சும்மா போயெலாம் சொல்லக்கூடாது முது வலிக்குது அது வலிக்குதுன்னு ஆகுதுன்னு பார்ப்போம் எனிவே ரொம்ப திட்டிங்க கோலி அண்ட் கோவை கொஞ்சம் கம்மி பண்ணிங்க ஓகே தி ஆர் ஆல்சோ ஹியூமன் ரைட் அவங்க ஜெயித்த மேட்சஸ் எல்லாம் ஆஸ்திரேலியாவில் போய் ஆஸ்திரேலியாட்ட ஜெயித்தோம் நியூஸ்லண்டு நியூசிலாண்டில் அடித்தோம் டி டுவெண்ட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிருக்கோம் டி டுவெண்ட்டில் இந்த ரெண்டு வருஷத்தில் சொல்கிறேன் சவுத் ஆஃப்ரிக்கா ஒன் ஒன் லெவல் ஆச்சு யூனோ ஸோ மெனி திங்ஸ் பாகிஸ்தான் தோத்ததுனாலே நம்ம கொஞ்சம் டிமாரலைஸ் ஆகிடும் ஏன்னா பாகிஸ்தான் ஜாஸ்தி நம்ம விளாட்றதே இல்லை இல்லையா ஒன்லி ஐசிசி டோர்னமெண்ட்டில் விளையாட்றதுனால தான் எனவே எதாவது சம்மரி இந்தியா இஸ் ஃபேவரேட் இந்தியா வில் வின் இந்தியா ஷுட் வின் இந்தியா மஸ்ட் வின் பாப்பா காப்பா வந்து நான் ரிவியூ எடுத்துகிட்டு அப்புறம் வரேன் ரன் ரேட்டோட நல்ல நிறைய ரன் ரேட்டில் ஜெயிக்கணும் அதான் விஷயம் வேட் ஃபாஸ்ட் புட் அரௌண்ட் ஒன் எயிட்டி ஸ்கோர் எனவே ரெண்டு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச்